அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிராஃப்ட் பார்க்க போகிறதுல பெயிண்டிங் தான் பார்க்க போகிறேன். ஈஸியாக வந்து பேப்பரில் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறதா பார்க்க போகிறேன். இது அக்ரிகல் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சும் ஒயிட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அது வந்து சென்டரில் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். அது ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் கொஞ்சம் வந்து மெலிசான ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுவேன். நேம் தான் தெரியாது, ஃப்ளாட் ப்ரஷ் மட்டும் தான் தெரியும். அது தான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவேன். இதாக பெயிண்டிங்க்கு சென்டரில் வந்து ஆரஞ்ச் கலர் நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீடியோவில் வந்து வேறு மாதிரி கலர் ப்ரௌனாக தெரியுது. நீங்கள் வந்து அதுக்கு ப்ரௌன்லாம் கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் ஆரஞ்சு கலர், நல்லா ஆரஞ்சு கலரில் வந்து நல்லா டார்க்காக வந்து சென்டர் பார்ட்டில் வந்து கொடுத்துருங்க. சென்டர் பார்ட்டில் கீழே கீழே வரப்போ வந்து டாப்பில் எதுவும் கொடுக்காதீங்க. இப்போ நல்லா சென்டர் பார்ட்டில் நல்லா கொடுத்துருக்கோம். கீழே வந்து அப்படியே லைட்டாக அப்படியே டார்க்லேருந்து லைட்டாக அப்படி வரும் ஆரஞ்சு, அந்த மாதிரி வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நான் எப்படி கொடுக்குறோன்னா, வீடியோவில் எப்படி கொடுக்குறோன்னோ இதனால் எப்படி சொல்கிறதுனே டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் வந்து எப்படி பண்ணுறோன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் வந்து நீங்கள் வந்து வாட்ரு கூட கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணியே கொடுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும் அப்படி போயிட்டு, அதனால் வந்து கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணியே கொடுங்க. அந்த இது நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்காங்க. அதை வந்து டாப்பில் நல்லா மேலே வந்து அப்படியே கொடுங்க. நான் எப்படி வந்து கொடுக்குறோனோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரே டேஃப் வந்து பிளாக் கொடுத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி கொடுக்குறோன்னு அந்த மாதிரி கொடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரஞ்சு வந்து தனியாக ஒன்றும் அதே ப்ரெஷ்ஷில் வந்து பிளாக்கோடையே வந்து ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆரஞ்சு சும்மா தனியாகவே எடுத்து மிக்ஸ் ஆகாது பிளாக் ஆகுது சீக்கிரம் வந்து. அதனால் வந்து லைட்டாக ஆரஞ்சு எடுத்து எடுத்து பிளாக் கொடுக்க கொடுக்க ஆரஞ்சு மேலே கொடுங்க. ரொம்ப டார்க்காக இருக்கும், ஏன்னா வந்து இந்த பிளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி அது சேராது, மிக்ஸ் ஆகாது. அதனால மேலே கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் வந்து அந்த பிளாக்கும் வந்து டார்க்னஸ்லேருந்து வரத்துக்காக மேலே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்க்க ஒரு ப்ரௌன் மாதிரி வரணும், அதுக்காக தான் அதனால தான் அப்படி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரௌன் எல்லாம் மிக்ஸ் ஆகுது வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுக்க போகிறோம். முன்னாடியே சொல்லிடுறேன் நான் இந்த மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் நல்லா கொஞ்சம் நேரம் காய்கிட்டோம். அது அப்புறம் கொஞ்சம் லைட்டாக காய்ஞ்ச போது ரொம்ப நான் காய தேவையில்லை. லைட்டாக எடுத்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்காங்க. எடுத்து வந்து ஒரு கோகோனட் டீ தான் வரைய போகிறோம். ரெண்டு வரைய போகிறோம், ஒரு இது பெருசாகவும் ஒரு இது கொடுத்து. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ரெண்டு ட்ரீஸ் இருக்கும் வரைஞ்சிட்டோம்ல, அதே மாதிரி ஒன்றும் ட்ரீயும் வரைஞ்சிருக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து அந்த கோகோனட் ட்ரீக்கு வந்து லீஃப் மாதிரி இப்படியே லைன் லைனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் எப்படி கொடுக்குறோன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துக்காங்க. இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, அந்த லீஃப் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரியே குட்டி குட்டியாக அது வந்து எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி கொடுக்குறோன்னா அப்படியே ரியா அப்படி கொத்த கொத்த கொத்தவங்க கொடுங்க. அப்போ தான் வந்து அது ரியலாக இருக்கணும் இல்லையா. இது ரியலாக இருக்கிற மாதிரி நான் எப்படி கொடுக்குறோனோ அந்த மாதிரி ஈஸி தான் பார்க்க வந்து இதாக இருக்கும். ரொம்ப ஈஸி டிச்சினரியில் இதாவது சிரும்புன மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே கோகோனட் டீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒன்றுன்றிக்கும் அதே மாதிரி தான், அதே மாதிரி அந்த ஒன்றுன்றிக்கும் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு ட்ரீ மட்டும் தான் இருக்குது. சரி, ஒன்றுன்றி வரையெல்லாம் கொஞ்சம் நல்லா கேப் போட்டு கொஞ்சம் ஓரமாக ஒரே ஒரு ட்ரீ மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல அதே மாதிரி கொடுத்துருங்க, அவ்வளோதான்.
இப்போ வந்து கொடுத்தாச்சு இந்த மாதிரி. நல்ல லீஃப்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டேன் நான், அதான் மிஸ்டேக் இருக்காமல் பார்த்து ஒரு லீஃப்ல கூட கொஞ்சம் சிலும்பிடுச்சு ஃபர்ஸ்ட் மரத்தில். இப்போ என்ன பண்ணால் கீழே அந்த ட்ரீ பறக்கிற மாதிரி இருக்கலாம், அது சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன் மாதிரி முதல்ல இப்படி போட்டுக்கிறேன் நான். நான் எப்படி கொடுக்குறேனோ அந்த மாதிரி முதல்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து நான் போயிருந்தேனே பிளாங்காக இருக்க சொல்லிட்டு, இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்கலாம். இப்போ நான் கொடுத்த பையன் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் புல்லு கொடுத்த இடத்துல, அதனால வந்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் திருப்பி நல்லா டார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒன்றும் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ண கையில் வரப்பட்டுச்சு வந்து ஒரு நிலா மாதிரி ரவுண்டாக கொடுக்க போகிறேன். இந்த ஒரு நொடுலையும் கொடுக்கலாம் சைடுக்கு, ஆனால் நொடுவில் நான் சைட் முதல்ல சைடில் தான் கொடுக்க ட்ரை பண்ணேன். சரிவே நான் கொஞ்சம் பெருசாகவே நொடுவில் கொஞ்சம் நொடுலையும் கொஞ்சம் நொடுவில் வந்து கொடுக்கலாம் சொல்லிட்டு நல்லா பெருசாக வந்து நான் எப்படி ரவுண்ட் கொடுக்கலாம் நான் கொடுத்துவேன். ஃப்ரூட்ஸும் நல்லா பியூர் ஒயிட்டாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக இருந்து அந்த ஆரஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரியே கொடுங்க. நான் எப்படி கொடுக்குறோன்னா, இப்போ என்ன பண்ண படம் பார்த்தீங்கன்னா, வந்து பாதி முடிச்சுட்டோம். இப்போ வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து வந்து ஸ்டார் ஸ்டார்ஸாக வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து டாட் டாட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்படி கொஞ்சமாக கொடுத்தா போதும், ரொம்பன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆண்டை கவர் பண்ணால் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து லைட்டாக பறவைனா இருக்குங்களே காக்கா, காக்கானா இருக்குல்ல காக்கானா வந்து பெருசுலேருந்து சின்னதாக வந்து அப்படியே காக்காவே நம்ம குரூப்பாக தான் அதிகமாக பறக்கும், அதனால வந்து இப்படியே பெருசுலேருந்து சின்னதாக அப்படியே ரோவாக நான் எப்படி கொடுப்பேன். அவ்வளோதான் முடிச்சுட்டோம் நம்ம அந்த பெயிண்டிங்கில். ஈஸியாக தான் இருக்கும் அந்த பெயிண்டிங்கில், எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மேலும் ஏதாவது வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.